என்னடா மொத்தம் எத்தனை கோழி குஞ்சு இருக்கு? நல்ல கோழி குஞ்சு ஒரு 80,000 இருக்கு, வேஸ்ட் கோழி குஞ்சு ஒரு 30,000 இருக்கு சார். அப்படியா? சரி, அந்த 50,000 ரகுநா கம்பெனிக்கு அனுப்பிச்சிரு. வேஸ்ட் கோழி குஞ்சு 30,000 சிங்கம் வரும், அவன்கிட்ட கொடுத்துரு. ஏன் சார், நல்ல கோழி குஞ்சுலாம் வாங்காம விட்டுவிட்டு நாளைக்கோ நாளை கழிச்சோ சாக போற வேஸ்ட் கோழி குஞ்சுல வாங்கி இந்த சிங்கம் என்னதான் சார் பண்ண போறேன்? அதான்டா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வணக்கம் சார். அடடே வாசிங்க, எப்படி இருக்க? இந்த வியாபாரத்து மூலியமா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆமா சார், இன்னைக்கு எவ்வளவு சரக்கு தரீங்க? ஒரு 30,000 எடுத்துட்டு போ. டேய், அந்த சரக்குலாம் சிங்க ஒண்ணுல ஏத்துடா. ஆடா போங்க சார், இந்த தடவையாவது ஒரு 80,000 கோழி தேர் நினைச்சிட்டு இருந்தேன். 80,000 குஞ்சு தான் தேறி இருக்க? அப்படி இல்ல சார், உங்களுக்கு தேர்னது எனக்கு தேராது, எனக்கு தேர்னது உங்களுக்கு தேராது. இந்தாங்க பணத்தை பிடிங்க. குழப்பிரிய சிங்கம், குழப்பிலனா பொழைக்க முடியுமா சார்? டேய், சரக்குலாம் வண்டியில ஏத்துங்கடா. அது இல்ல சிங்கம், இப்படி வேஸ்டா போற கோழி குஞ்செல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்னதான் பண்ற சார்? உங்களுக்கு தான் வேஸ்ட், எங்களுக்கு அது பெஸ்ட். பட்டுமா சார்? ஏப்பா சிங்கம், சொல்லிட்டு போப்பா. குமரேசா, டேய் குமரேசா, டேய் குமரேசா, நுழங்கோழி நுழங்கோழி வாங்கோழி. டேய், கோழி விற்க வரலடா, வாங்க வந்திருக்கோம். சரக்கேத்தியாச்சு இல்ல, கிளம்ப வேண்டிதானே? இருண்ணே, நீ பாட்டுக்கு பேசிட்டு போற, விடிய விடிய வண்டி ஓட்டுறோம் நான் தானே. அதுக்குள்ளப்பா, இப்ப அமுத்து நான் தானே விடியதுக்குள்ள மதுரை போய் சேர முடியும். லோடு ஏத்தியாச்சுல, ஒரே மிதி நேரம் மதுரை தான். ஏப்பா, எனக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணு. சார், எத்தனை தடவை கேட்டேன், இந்த சாக போற கோழி கொஞ்சம் வச்சு என்னதான் பண்ண போறீங்க? அது என்னன்னா சார், ஆ அது சொன்னா குழம்புறீங்க சார். அதைத்தான் இவனும் சொன்ன, குழம்புனாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. தெளிவா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க என் கூடவே வாங்க, நேர்லயே காமிச்சிடுவோம் என்ன பண்றோம்னு. போலாமா? ஒரு வாரத்துல வைக்க வேண்டிய ஒரு மாசம் வச்சிருந்தா சாகாம இருக்கும். அது ஓன் சாமர்த்தியம், சாகத்துக்கு முன்னாடி வைக்கணும்னு தெரியுமில்ல, புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ போட வேலையை பாத்துக்கிட்டே. ஏ தம்பி, கோழிக்கு காத்து வர மாதிரி கொஞ்சம் விசிறி விடுங்கடா. என்ன முத்து, இன்னைக்கு எவ்வளவு சரக்கு? 1,500ண்ணா. 1,500ஆ? என்னைக்கு நீ அவ்வளவு வித்துருக்க? கொஞ்சமா எடுத்துட்டு போயா, மத்தவங்களுக்கு சரக்கு வேணும். தங்கச்சி தங்கத்துக்கு தலைப்பிரசவனே நிறைய செலவு இருக்குண்ணே. ஓஹோ, சரி சரி, மத்தவங்க குடும்பம் இருக்கியா, அதையும் கொஞ்சம் பாத்துக்க. ஏப்பா நீ எவ்வளவு? 750ண்ணா. 1,000, 1,500, 2,500 பிளஸ் 900, 3,000 சொல்ற. என்ன மாதிரி பணம் மாதிரி ஏதாவது தரையா? காசு இல்ல, லைனுக்கு போயிட்டு வந்ததும் தரேன் அண்ணா. எனக்கெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம், கடன் கொடுத்தா காசு வந்ததா சரித்திரமே இல்லை. டேய் குமரேசா, உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணே, என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், நான் இந்த வேலைக்கு வரப்ப வெறச்சுப்பிக்கு தெரிஞ்ச பையனி, கொஞ்சம் ஆளுக்கு தக்கன பேசி பழகு. இப்ப என்ன மரியாதை கொடுத்தாக்குறமா? இல்லாட்டி பெருசா சீ விடுவா நீ? போய சொல்லிக்க இருக்க, எத்த பேசிக்கிறோம். நீ பணத்தோட வந்து சேரு. ஏம்பா சரக்கு எடுத்துட்டு போ, வித்துட்டு வந்து காசு கொடு. ஓஞ்சருக்கு எனக்கு எதுக்கு போப்பா? ஐயா நாளைக்கே லட்சாதிபதி, நான் நினைச்சா கோழி பண்ணையே வைப்பேன். உனக்கு வேணா அங்க வந்து சரக்கு வாங்கிட்டு போ, உன்ன நம்பி நான் கடன் தருவேன். என்னப்பா அது, இவன் தான் கடன் கேட்டான், இப்ப நம்மளுக்கே கடன் தரேன்றான். கோபத்துல கோழி வேறிட்டு அவன் கடகறானா குடிகாரப்ப? அந்த கோழி போறா. டேய் கொளத்தோட கோச்சிட்டா குண்டிரண்டா நட்டோ. ஏய் டேய் வா, உனக்கு பெரிய ஆப்பா சீவி வைக்கல, வைக்கிறண்டா. வைடா வைடா, டேய் போடா வேற பாத்துக்கிட்டு போடா டேய்.
கதையும் சொல்ல வேணாம். சொந்தம் பந்த ஒட்டு ஒருவனும் எவ்வளவு என் வீட்டுக்கு வர வேணாம். ஒரு வாரத்துக்கு இப்ப மட்டும் பிள்ளைக்கு கல்யாணம் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துருவேனாக்கும். இந்த வழி அம்ம முண்டச்சுதான், முட்டுக்கட்ட கிடையாது. இதுக்கு மேல இங்க நின்னீங்க மானம் கேட்டு மகடி போத்துரும். போங்க அங்கிட்டு. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட யாரோ வசமா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. யார் முதலியா? நீங்க எனக்கு என்ன தெரியும், நீயே போய் பாரு. சரி இந்தாங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வரேன். சரி சொந்த பந்தம் வேணாம் சொல்லிட்டேன். அவதான் மதிக்க மாட்டான்னு சொன்னல, நீங்க தான் தங்கச்சி தொங்கச்சின்னு வந்துட்டீங்க. வாங்க. ஏமா ஏ இன்னும் கிளம்ப பார்த்தா தெரியல, இவங்க எதுக்கு வந்துட்டு போறீங்க? முற சொல்ல வந்திருக்காங்க. உங்க அப்பா நல்லா இருந்தப்போ வாங்கி தின்னு நாக்க வழிச்சு தெரிஞ்சவனுங்க. வயிற்றுலயும் எடுப்புலயும் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொட்டக்காட்டுல குழப்பில்லாம நின்னப்போ கொஞ்சம் உதவி இருந்தாங்கன்னா உன்னையும் நாலு எடுத்து படிக்க வச்சிருக்க மாட்டேன். இப்படி காட்டுலயும் மேட்லயும் வெயிலையும் கருகி ஊர் ஊரா கோழி விக்க விட்டுருப்பேனா? சரி விடுமா, ஏமா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே. அம்மா கோபப்படுறதுக்கு அது காரணம் இல்லனே, வந்துட்டு போன மாமாவோட பொண்ணத்தான் உனக்கு கட்டி வைக்கன்னு நினைச்சிருந்துச்சு. ஆனா இப்ப வந்து வேற மாப்பிள்ள பாத்துருக்கு, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னா அம்மா கோபப்படாம என்ன பண்ணும்? சரிதான். இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? அந்த பொண்ணு எம்ஏ பீட் படிச்சிருக்கா. என்ன சிரிப்பு வேண்டிய கிடைக்க, போய் கிளம்பு. படிப்பம் பெரிய படிப்பு, படிச்சிருந்தா வானத்திலே பறக்க போறா. அதை விட பெரிய படிப்பு படிச்சவளா பார்த்து என் பையனுக்கு நான் கட்டி வைக்க போறேன்டி. கிளம்பு கிளம்பு. எங்களுக்கு கிளம்ப தெரியும், நீ போ. சரிமான குளிச்சு வந்துடுறேன், சாப்பாடு எடுத்து வை. அத்த மகமாயி, என் புள்ள வியாபாரம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ தான் தாயே துணையா இருக்கணும். வண்டியில போகும்போது பார்த்து போன என்ன? சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடணும். வரம்மா. அம்மா டிஃபன் கொண்டு வாமா, லேட் ஆகுதுமா. இவ வேற ஸ்கூலு கிளம்புறதுக்குள்ள வீட்டை ரெண்டு ஆக்கிடுவா. அம்மா அந்த பைய எடுத்துருவா. மாப்பிள்ள வணக்கம். எவனையுமே மதிக்க மாட்டான் இந்த பொம்பு பாம்பரா. வணக்கம் வணக்கம். குருமிட்ட சார், இது என் ஜெயகில் தெரிஞ்சுதானே மாப்பிள தொடக்கிறேன். எத்தனை நாளைக்கு நீ ஒண்டியா கஷ்டப்படுவேன், அதனால உன் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி பார்ட்னர் ஆச்சு இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். பார்ட்னராவா? வேலையால ஜேத்துக்க. வேலையாலவா? அல்லக்கையா ஜேத்துக்க மாப்பிள. அல்லக்கையா? வேலைக்கு போடலாம், விசத்தை வச்சு கொண்டு வரணும், கிளவி மிரட்டுறா, பயமா இருக்கும், கூட்டிட்டு போயா. குருமிட்ட சார், இன்ஜினே இல்லாம வண்டி ஓட்டுற ஆள் நீங்க, உங்களெல்லாம் கூட்டாளிய கூட வச்சுக்கிட்டேன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத மாப்பிள. ஒரு நல்ல நண்பனை இழந்துருவ. நீ நண்பனா? யார் அவன்? நான் தான் மாப்பிள. அப்படின்னு நீயே சொல்லி தெரியும். அம்மா வரேம்மா. வந்துட்டேன். வரேனே. வாமா பார்த்து போயிடுவா. இந்தா இவனடா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். என் கூட வேலைக்கு வராராமா? இப்போவாது புத்தி வந்ததே. சேர்த்து கூடா. இல்லம்மா கூட்டிட்டு போடா. ரொம்ப நன்றி ஆச்சா. ரெக்கமெண்டேஷனு என்ன துறை? என்ன சொல்லுப்பா, இன்னைக்கு சரக்கு எப்படி இருக்கு? நல்ல பூ மாதிரி இருக்குப்பா. தே மாப்பிள்ள, கோழி குஞ்சுக்கு பிளேடே இல்லாம ஜெயி பண்ணிட்டு இருக்காடா. ஆமா, இது என்னது? கோழி குஞ்சு. என்ன ஓக்கம்? என்ன கோழிடா? ரெக்காம் கோழி. இப்ப பாரு தேவா, உன் கை வர சேக்காமி. இப்போ இது எந்த கோழி? வான்கோழி மாதிரி இருக்குடா. எப்படி என்னடா மந்திரவாதி செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு எப்படியா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. முருகா, தண்ணி ஒரே இடத்துல ஊத்தாத. இவன் என்னடா கோழி குஞ்சு மேல படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கியா? இதுவா மாப்பிள? இது நம்ம வேணாம். என்ன கோழி குஞ்சுன்றத மட்டும் சொல்லு. இதானா நம்ம நாடாங்கோழி? புரியல, நாட்டுக்கோழிடா. குமரேசா இங்க வர்றாவே, கோழி குஞ்சை போட்டு என்ன வரட்டு போட்டிக்கிட்டு இருக்க? போட்டாதானே போந்தாங்கோழி. ஐயோ, அந்த சாயத்தை சரியா பூசுங்க. குருவி, இதான கோழி குஞ்சு? தெரியும், கிண்ணி கோழி தானே. ஓம் கலர் இருந்தா கரெக்டா சொல்ற. நீ சாதாரண ரெக்காங்கோழிய பெயிண்ட் அடிச்சு விதவிதமா விக்கிறீங்களே, இது பிரார்த்தனமா தெரியல? பிரார்த்தனா?
முள்ளேரி மேலே போட்ட துணியா என்னாலும் வாழலாச்சு தனியா கல் மேல தீட்டி வச்ச எழுத்தா கவலைகள் மாறலையே பொதுவா ஏ ஐயா மாரே ஓ அம்மா மாரே அழகான சிறு கோழி கூட மேலே அண்ணம் மாரே ஓ அக்கா மாரே அதை வித்தா சுகமாகும் எங்க வேலை கெட்டு மேல தூங்கி பன்னீரில் கொப்பழிக்கும் பரம்பர பணக்கார என மில்லிங்க பலகாரம் தின்னு அது செரிமானோ அகலனு மருத்துவ மனதேடும் குலமில்லிங்க தப்பு தண்டா செஞ்சா கூட பிடி சோறும் கனவு நோக்கு முட்டை தின்னாலும் மறந்தாச்சு வயிறு வண்டி மிதிச்சாத்தா சாப்பாடு கண்ண முடி தடைய தாண்டி கல்லா பட்டு ரொம்ப சி போக கோழி வளமாக்க வந்த கோழி நிமிஷமும் தயங்காம விலை பேசுங்க ஹைஸ்கூல் டீச்சர் போல அழகாக முட்டை போடும் சிறு துளி பெருவெள்ளம் உருவாக்குங்க வெள்ள நிலா போல இது விளையாடி திரியும் ஓ புள்ள குட்டினால பின்ன விரல் தீண்டி ரசிக்கும் கொஞ்சங்காலம் பொறுத்து நீங்க பண்ண உணர ஆவீங்க
யாரும் ஒத்த சாடு வைத்தோடு தானே பிறந்தோ பொல்லாத வாழ்க்கையது பொழுதெல்லாம் திட்டு முள்வேலி மேலே போட்ட துணியா என்னாலும் வாழலாச்சு தனியா கல் மேலே தீட்டி வச்ச எழுத்தா கவலைகள் மாறறைய பொதுவா ஒரு வேலையே போடி சுமார் சரி சரி நீ அழாத நான் வாங்கி தரவா ஏய் அவனுக்குதான் வேற வேலை இல்ல உனக்கு மாடி எக்கடோ கெட்டு போங்க பிச்சர் ஓரட்டதான் பாக்கி ஓரட்டதான் காலி தள்ளுங்க யார் நரிஷ்டசாலி வாங்க வாங்க 2 ரூபாய் கொடுத்து 20 ரூபாய் கொடுத்து கோளிய சட்டு போட்டு அள்ளிட்டு போங்க என்னடா எங்க அன்பா சொல்ற அடிச்சு சொல்ற இதுல தாங்க விழுகும் இத வேணும் யாரே யாரே நரிஷ்டசாலி யாரே யாரே நாரா நம்பர் வாங்க போறது ஏய் மரம் பாப்பா எங்கிட்டு போற அங்க என்ன கோழி குஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க 2 ரூபாய் கூட அதிர்ஷ்டம் இருந்தா அள்ளிட்டு போ இந்தாங்க கடைசி அட்டையும் காலி கடைசி அட்டையும் கொடுத்தாச்சு இப்ப குலுக்கல் ஆரம்பம் அடுத்த குலுக்கல் உடனே ஆரம்பம் யாருக்காச்சும் விழுகலன்னா வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க கோவப்படாதீங்க அடுத்த ஆட்டம் உங்களுக்கு தான் அடுத்ததுல ஜெயிச்சிருவா வெற்றி உங்களுக்கு தான் குலுக்கல் ஆரம்பம் ஆரம்பம் குலு 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 அதிர்ஷ்டசாலி டிடிடி இந்த ரெண்டு கோழி குஞ்சு நான் வச்சுக்கிறேன்டா தொடக்கூடாதா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே ஏண்டி டிவி ஆஃப் பண்ண அத்த வீட்ல இல்லனா ஆட்டம் போட்டுருவியா டிவியை வேணா ஆஃப் பண்ணல ஆட்டத்தை ஆஃப் பண்ண முடியுமே ஆமாமாமா பெரிய ஆட்டக்காரி இது பாத்தியா கோழி குஞ்சு குலுக்கல் சீட்ல விழுந்துச்சு குலுக்கல்ல எனக்கு விழாததா இந்த கருமத்தை எல்லாம் எதுக்கடி வீட்டுக்குள்ள கொண்டு வந்த தூக்கி வெளியில போடு ஒன்ன வேணா தூக்கி வெளியே போடுவேன் இது போட மாட்டேன் என்ன ராசி இல்லாதவ ராசி இல்லாதன்னு அடிக்கடி சொல்வேல இப்ப பாத்தியா என் அதிர்ஷ்டத்தை 2 ரூபாய்க்கு 20 ரூபாய் கோழி குஞ்சு கிடைச்சிருக்கு இது வெளியவே விட மாட்டேன் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க போறேன் ஆமா இத பார்த்தா வெளிநாட்டு கோழி மாதிரி இருக்க இதுக்கு என்னத்த போட்டு வளர்ப்ப அச்சோ பாட்டி இது கொஞ்சம் புடி கேக்கு மறந்துட்டேன்
என்ன போடணும்னு கேட்டுட்டு வர. ஓகே. ஏய் துளசி. அக்கா துளசி. சாரி சாரி. குளி கொஞ்சம் மண்டை போட்டுச்சு போடுடா. சண்ட குளி மாதிரி ஓடி வரா. அலட்டாருங்க. இங்க தான் இருக்கீங்களா? ஆமா. போயிட்டீங்களோ நினைச்சேன். செத்து போச்சா? ஏனா? ரவி வித்து போச்சான் கேட்ட. நான் எதுக்கு விக்க போறேன்? அதானே நீங்க எதுக்கு விக்க போறீங்க? கோழி குஞ்சுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. அது கொத்து புரோட்டாவும் சில்லி சிக்கன் போடுங்க நல்லா சாப்பிடும். அட போங்கனே. அதுபா சீரியஸா கேட்டிட்டு இருக்கு பாப்பா. வீட்ல அரிசி இருக்கா? இருக்கே. நம்ம பொன்னி அரிசி? இருக்கு. இருக்கா? அப்ப அது போட கூடாது. அப்புறம் ஐயா ரெட்டி? இருக்கு. இருக்கு. அதுவும் போட கூடாது. நம்ம பிரியாணி அரிசி இல்லையே. இல்ல இல்ல அதான் போடணும். பிரியாணி அரிசி தான் போடணும். ஏன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு பிரியாணி அரிசி தாங்க நல்லது. ஆமா நல்லது. அதையும் போடணும். குட் குவெஸ்டின். அதுக்கு நீயே பதில் சொல்லு. இப்ப கோழி குஞ்சு நம்ம வளர்க்கறது பெருசானதும் பிரியாணி போடுறதுக்கா? அப்ப பிரியாணி அரிசி சாப்பிட்டு வளர்ந்த கோழியே பிரியாணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல? அதுக்குதான். எப்படி 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 சூப்பர். அதுக்குதான். அதையும் போடுறேன். போடுங்க போடுங்க. ஓகே 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 ஓகே. போயிட்டு தேங்க்ஸ். நான் வரேன். ஓகே பை. இன்ன வரேன். போயிட்டே இருக்கா? எப்படி குருவ மிஞ்சிட்ட குமரேசா? ஏ மாப்ள கோழி குஞ்சுக்கு அரிசி போட்டா செத்துறாது. இல்ல பிரியாணி அரிசி வேற போடணும்டா. மாப்ள அதுக்கு தான்டா சொல்றேன். கோழி உசுரோட இருந்துச்சுனா அது சாயமும் வெளுத்துறோம். நம்ம சாயமும் வெளுத்துறோம். அந்த பொண்ணு ஓட்டு முன்னாடி வண்டி எடுறா முதல்ல. போ 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 போ. போயும் தொலைதா. ஏகலவி இப்ப டிவி அமத்தி படுக்கல கொளுத்து நச்சு கொண்டே விடுவேன் பாத்துக்க. ஏய் என்னடி கண்ட கண்டராவி எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்க? ஹாய் சூப்பர். ஓ செலக்ஷனா மாமா செலக்ஷனா? ஆ எல்லாம் உங்க அப்பா செலக்ஷன் தான். இம்புட்டு வேலை ஓட யார் எடுப்பா? ஏய் இந்தடி போட்டு பாரு அளவு சரியா இருக்காங்க. சி ட்ரெஸ் பாரு பெரிய ட்ரெஸ். புது துணி வேணும்னு யார் எழுதா? ஆசைய வாங்கி கொடுத்த இப்படி தூக்கி எறியறியே. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? குடிக்கலனா விட்டு கட்டாயப்படுத்தாத. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு பிடிவாத வேணாடி. ஒழுங்கு மரியாதையா சரியா இருக்கான்னு போட்டு பாரு. அவ தான் வேண்டாம்னு சொல்றாள்ல, விடு அஞ்சல. அவ இஷ்டத்துக்குல விட்ட முடியாதுங்க. உருப்படாம போயிருவா. நாளைக்கு எங்க அண்ணன் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? இந்த மாதிரி உனக்கு எடுத்தது இது கடையில கொண்டு போய் கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இது இப்ப என்னடி செய்யணுங்கிற? எரிச்சு எம்படி திமுறை பேசி போற பாத்தீங்களா? எல்ல நீங்க குடுக்கற செல்லந்த சின்ன பொண்ணு தானமா. உங்கள்ட்ட சொன்ன ஏண்டி அவளுக்கு இந்த கலர் பிடிக்கலனா புடிச்ச மாதிரி சிவப்பு கலரை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? கலவி இது சிவப்பு கலர் தான். உன் குருட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா தெரியும். எந்த கலரா இருந்தா என்ன பிடிக்கலனா விட்டுற வேண்டியதான். டிவி அமத்திட்டு ஒழுங்கா படுக்கல கொளுத்து நெரிச்சு கொண்டே விடுவேன். யாருக்கு வேணும் ட்ரெஸ்? பெரிய ட்ரெஸ் எனக்கு யாருமே வேணாம். எதுவுமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். பாட்டி செத்து போச்சு. போயிருச்சா? என்னைக்கோ போகவே இல்லை. இப்பதான் போயிருக்கு. கோழி செத்ததுக்கு நான் செத்த மாதிரி அழுவுறா? நீ செத்த யார் அழுவா? வேலையை பார்த்துட்டு போ. துளசி குட்டி கோமா இருக்கியா? டோன்ட் வரி டா செல்லம். கோழிய வித்தவ யாருன்னு சொல்லு, அவனை நான் பாத்துக்கறேன். மன்னியரே,
ஒரு தொழில்ல நஷ்டம் வந்துருச்சுங்கறதுக்காக மனசு உடைஞ்சிர கூடாது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வித்து தொழில் பண்ணணும்யா. அட போயா ஜோசியரே, நீ சொன்ன எல்லா பிசினஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. எப்படி விளங்க? பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு கேது கிரகங்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும். புரியுதா இல்லையா? உன் ஜாதகத்துல நிக்கலையே. ஏன் நிக்கல? என்ன நிக்கல? எட்டாம் இடத்துக்கார பத்தாம் படம், பத்தாம் இடத்துக்கார ஏழாம் படம், நாலாம் இடத்துக்கார மூணாம் படம், சனி நீச்சம், சூரிய டம்மி ஆகி போய் கிடக்கு, எல்லாமே வக்கரமாய் போய் கிடக்கு. எப்படி அவளுக்கு சும்மா கேள்வி வைக்கிறாங்க? அட போயா, உன்னால வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைக்கலா? இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்பு நாள் அடிப்பா. அதுவும் நடக்காது. ஏண்டா ஏண்டா மிரட்ற? டேய், ஒரு ஜாதகம்னா யோசிக்கணும்டா, யோசிக்கணும்டா. ஜாதகங்கிறது சாதாரண பிள்ளைகள். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவ ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி ஆரம்பி விடாத. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகளான்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணே வச்சீங்க, இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5,000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பர்றா, என்கிட்ட ஒரு 1,000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இந்த மடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன். நடக்கல அப்புறம் பாரு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்னையே ஏமாத்திட்டாண்டி. சரி விடு, பாத்துக்கலாம். மாட்டாமல போயிடுவானுங்க. மாப்பிள்ள சிரிப்பே சரியில்லை, ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கிடுவாளோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. ஆனா சொல்லுங்க, ஒரு 4 கோழி குஞ்சுக்கு இப்படியா? கோழி
இங்க வாங்கங்க, கை காமிங்க, புடிங்க, புடிங்க. உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு குல்கல் முறையில் உங்க நம்பரே வரல, ஏதோ இந்த மூஞ்சி இவ்வளவு பரிதாபமா இருக்கேன்னு நானும் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் மாத்தி கொடுத்தேன். மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்கிறியா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? இதுவும் ஒருவேளை செத்து போயிட்டா அப்புறமா வாங்க எட்டா தாரம். ஏங்க நான் உசுருக்கெல்லாம் கேரண்டி கொடுக்கறேன், கடவுளாங்க. ஃப்ராட் பையனி, கடவுள் ரேஞ்சுக்கு பேசுறியா? மாப்பிள்ள நல்லா இருக்காரம்மா? ஆபீஸ் போயிருக்காரா? சரி சரி சரி. பொண்ணு நல்லா படிக்குதா? அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவை நல்லா பெருசாக கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். செலவு பூரா நம்மளது தான். ஆ இருக்காதா பின்ன? இந்த ஒரு நாளைக்காக தானே இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆ சரி, மாப்பிள்ளை நீ எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு வந்துடணும். ஆ சரி, நான் வச்சுறேன். வாமா வள்ளியம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நீ தேதி கிழிக்கும் போதே நினைச்சேன் நீ வருவேன்னு, கரெக்டாக வந்துட்டேன். இந்த ஊர்லயே ஒழுங்கா வட்டி கொடுக்குற ஒரே ஆள் நீ. இது அம்மா பணத்தை வாங்கிக்கோ. காஃபி வெள்ளையம் கிட்ட கொடுத்துரு. இருக்கட்டும். பரவாயில்லம்மா, குடிச்சிட்டு போமா. ஹலோ கிளவி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வயசு புள்ளைய கூட்டிட்டு போறமே கால ஆளுங்கள வீட்டு வரவும்னு கொஞ்சமான அறிவு இருக்கா உனக்கு? அறியாதே வீட்டு வந்துச்சாரு. சரி வாரம். யாரு? ஆ யாரு? எல்லாம் அத்தகாரிதா? என்னமா சீக்கிரம் வர சொல்ற? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, கிளம்பு. நீ குளிச்சிட்ட? நான் குளிக்க வேணாமா? இந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கு, குளிச்ச வரச்சுக்குவ. சீக்கிரம் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வா. சரி சரி, நான் பாக்காத தண்ணிய. சும்மா போலமாமா வா. ஓடி போப்போ வரேன். தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டியும் பேட்டும் எப்படி வந்து கேட்கறாங்க? வந்துடுறீங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னங்க நீங்க இப்படி வந்து? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் இப்ப வந்து.
நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்பா ஏய் ஏய் ஓடி தூக்குது கீழ இருக்குடா ஏய் கேளு கேக்காத முதல்ல கீழ இருக்கு நீ ஓகே சரி இப்ப தூக்கு தூக்கு என்னங்க திரும்ப நான் ஒட்டி விழுந்து கிடக்க என்ன தூக்காத கோழி குஞ்சு தூக்குற இல்லைங்க இல்லைங்க அதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அந்த கோழி குஞ்சுக்கு ஏதோ ஆயிருந்துச்சுன்னா பாவம் அப்புறம் எனக்கு என் செல்ஃபோன் எப்படி கிடைக்கும் நீங்க படுத்த கோழி குஞ்சு எங்கிட்ட அங்கிட்ட தூக்கி போட்டீங்கன்னா தூக்கி போட்டா கோழி குஞ்சு செத்துறாதா அப்புறம் செத்துருச்சுன்னு என்ன வந்து தொலை பண்ணுவீங்க கோழி குஞ்சு எங்க இருக்கு உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் என் செல்போன் கொடுங்க எனக்கு வேலையை பார்க்கணும் ஏண்டா ஃப்ராட் பயல என் பேத்திகிட்ட நைஸா பேசி இந்த போனை புடிக்கிட்டு போறான்னு பாக்குறியா பரவாயில்ல போனை போட்டு பாட்டி போனை கொடுத்து நவ பேச்சு பேச்சா தான் இருக்கணும் இந்த கோழி குஞ்சு உயிரோட இருந்தா தான் இந்த போன் இவனுக்கு ஏறி வண்டிய போலாம் செல்போன் கடச்ச மாதிரி ரொம்ப பிடிக்குமா உங்க பைய கோழி விக்கிற இடத்துல போனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படியாமா உனக்கு உனக்கு புண்ணியமா இருக்குமா கொஞ்சம் அந்த போனை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருமா சரிம்மா நான் கொடுத்துறேன் என்னாச்சும்மா யாரோ ஒரு பொண்ணு போனை தொலைச்சு விட்டானே சரியாவே வச்சுக்க தெரியல அவனுக்கு இப்ப எங்க போய் அவனை தேடுவேன் அட விட்டுறா அட அட வந்துடா விட்டுறா நீ குறி பாப்பா அட அட அட
நீ குடித்தது ஒரு கோழியா ரெண்டு கோழி? ஆயிரம் கோழியும் செத்து போச்சு. மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறியே நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? இந்த பொண்ணு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல முழுசா 10,000 ஏமாத்திருக்கானுங்க. இவங்களை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நீ வாங்கும் போது சரியா பாத்து வாங்கணும், குடுக்கும் போது நல்லதானே இருந்துச்சு. நீ வளர்க்க தெரியாம வளர்த்து செத்து போச்சுன்னா அதுக்கு இவங்க எப்படியா காரணமாக முடியும்? வளர்க்க தெரியாம வளர்த்தனா? நான் தான் வளர்க்கவே இல்லையே, அதுக்குள்ள செத்து போச்சே. சரி, நீ சொல்ற மாதிரி சீக்க கோழிய குடுத்திருந்தா இந்நேரம் உங்க ஊரை விட்டு ஓடில போயிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தாலும் ஞாபகமாப்பா இருக்கு. ஏய், யார் நீ? இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் என்னடி அக்கறை? இந்த பார், போ போ. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு மேல இவங்கள அடிச்ச நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நீ மட்டும் இல்ல, இங்க சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குற அத்தனை பேரும் மாட்டுவீங்க. என்னப்பா இந்த பொண்ணு போலீஸ் கிழிச்சுன்னு சொல்லிட்டு? ஏய், என்ன நீ மாட்டியா? இங்க யார் தடுத்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்ல போட மாட்டேன். யோ, நீ எது பண்றதாலும் ஊருக்கு வெளியே போய் வச்சுக்க. இங்க ஏதாவது பண்ண நினைச்ச, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு சும்மா விட மாட்டோம். வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல, இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்தா என் குடும்பம் வறுமையா தான் பார்க்கணும். அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அப்புறம் அவங்க பசி யார் தீர்த்து வைப்பாங்க? பசிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஆண்டவம் படைக்காம இருந்திருந்தா யாரும் யாரையுமே ஏமாத்திய வேண்டியிருக்காது. பசிய காரணம் காட்டி நீங்க செய்யற தப்ப நியாயப்படுத்தாதீங்க. 1000 காரணம் சொன்னாலும் தப்பு தப்புதான். சரி, தப்புதான், நான் சரின்னு சொல்ல வரல, தப்புதான். எங்க அப்பா இருந்தப்ப நான் இடுப்புல, என் தங்கச்சி வயத்துல, ஓலி ஒலிய ஒரு குடிசையும் இல்ல, சொந்தம் வந்துங்கிற பேர்ல யாருமே வரல. பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு கல் உடைச்சு காவா வெட்டி காவயிறு சோறு தின்னு எங்க ஆத்தா எங்களை வளர்த்துச்சு. அதுவும் இப்போ வரைக்கும், எனக்கு 5 வரைக்கும். அதுக்கப்புறம் முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சும் காவயிறு கஞ்சி கூட ஊற்ற முடியல. ஏதோ கொஞ்சம் படித்தேன், ஆனால் பசி. என்னத்தை செய்ய, அதான் அந்த பொழப்புக்கே நான் வந்தேன். தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களா? என்ன மாதிரி அநாடங்காட்சிக்கெல்லாம் நீங்க சொல்ற இந்த என்னத்த சொல்ல, இந்த அட்வைஸ் எல்லாம் ஏறாதுங்க. ஏதோ எங்களை நீங்க காப்பாத்தினீங்க, அதனாலதான் இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டேன். எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி. மாப்பிள்ள, வாடா போலாம். ஒரு நிமிஷம், உங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க.
வடப்பலாம். போந்தாங்கோழை நாடாங்கோழை வான்கோழை கோழை. யாரோ நீ யாரோ யார் நீயோ, மனம் கொத்தி போறா யார் நீயோ, மௌனத்தை உடைத்தா யார் நீயோ, மணிமேகமானா யார் நீயோ, வழி போக்கு மலையார் கருகரா. என்னது இவ்வளவு கோழி செத்து போயிருக்கு, இதை தூக்கி போடாம என்ன பண்றேன்? ஏண்டா குமரேசா, நம்ம குருப்புலயே கோழி செத்து போனா முதல்ல தூக்கி போட்டு கிளீன் பண்றாள் நீதான். என்னது புன்னகமான கமலஹாச மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்க? ஏமாறதுக்கு போற ஐடியா இல்லையா? டேய் என்னாச்சுரா குமரேசா, கேக்குறனே பதில் சொல்லேண்டா. குமரேசா, நேற்று அடிச்சிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேண்ணா. அப்புறம் என்ன? இல்லைண்ண, பல பேர்ட்ட பல ஊர்ல அடி வாங்குறப்பெல்லாம் உழுகிற அடியெல்லாம் பெருசா தெரியாது. யாராச்சும் நமக்காக ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு மனசு கடந்து தவிக்கணும்ண்ண. ஆனா நேற்று அந்த பொண்ணு வந்து காப்பாத்தினதும் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரியாவே இருக்குண்ணே. குமரேசா, நீ யோசிக்கிறது எங்க போய் முடியுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு ஊர்ல இருந்து வந்தமா கோழியை வித்தமா மறுபடி ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். தயவு செய்ய சொல்றேன், வாயா வார்த்தை பார்க்கலாம். பணம் வாங்கினது என்னமோ உண்மைதாங்கய்யா, அதுக்காக தான் என் பத்திரத்தையும் அடமானம் வச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த நிலத்தை நல்ல விலை கேட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்கய்யா, அதனால தம்பிக்கிட்ட பத்திரத்தை கேட்டு பார்த்தேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாருயா. ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு உதவியாக இருக்குங்கய்யா. ஆமாம், அந்த நிலத்தை வாங்க வர பாட்டி யாரு? கல்லுப்பட்டிக்காரங்கய்யா. ஓஹோ, மேற்கால ஒரு காடு வச்சுட்டே, அதை என்ன பண்ண? அதெல்லாம் விற்று முடிச்சுட்டாங்கய்யா. அட முட்டா போயில, எல்லாத்தையும் இப்படி வித்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பணம் வந்த பிறமாவது ஒழுக்கமா வியாபாரத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற வழிய பாரு. என்ன மாடியோட நிலத்தை நல்ல விலை கேட்டு வந்திருக்காங்களா? பத்திரம் வேணும்னு வந்து நிக்கிறான். என்ன மாதிரி? வாங்கின பணத்தை 3 மாசத்துல தரேன், இல்லனா நிலத்தை உங்க பேர்ல ரீஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். பணமோ வேற ஆளுக்கு விற்க போறேங்கிற, என்னவும் பிரச்சனை சொன்னியாப்பா? ஐயா, அன்னைக்கு கஷ்டத்துக்கு அடமான வச்சுட்டேன், இன்னைக்கு நல்ல விலை கேட்கறாங்க. ஐயா, பணத்தை வட்டி மூலமா கொடுத்துருவோம் ஐயா. சரி விடு, அவனும் கஷ்ட நஷ்டம் ஏதோ புலம்பிட்டு இருக்கான், அவனுக்கு 4 காசு வர்றத நாம ஏன் தடுப்பானே? பத்திரத்தை கொடுத்துரு. சரி டே, இப்படிவா. அந்த கல்லுப்பட்டிக்காரங்க நம்ம நிலத்தை விவசாயத்துக்கு தானே வாங்குறாங்க? ஆமாங்கய்யா. ஏன் கேட்குறேன்னா, சோறு போடுற நிலத்தை கூறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையா. சரி சரி சரி, பத்திரத்தை வாங்கிக்க.
மாரி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்றேன். சரிங்க. ஒழுங்கா காசு வந்து சேரணும். சரிங்க. சரி, பத்திரத்தை கொடுத்துருப்ப. ஐயனார்கிட்ட அடகு போன பத்திரம் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையே. நீ பெரிய ஆள் தான்ப்பா. நீங்க மாரி என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? எந்த சீட்டு போட்டு எடுத்தா எந்த சீட்டு வரும்னு அண்ணனுக்கு தானே தெரியும். மாரி, ஐயா கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். என் பேர் மாரி, நிலத்தை விற்க போறவன். அவர் பேர் முத்தையன், நிலத்தை வாங்க போறவர். என் வீட்டு போட்டாஞ்சு, அவர் வீட்டு போட்டாஞ்சு. என் வீட்டு ரேஷன் கார்டு ஐடி ப்ரூஃபு, அவர் வீட்டு ஐடி ப்ரூஃபு. சரியா இருக்கான்னு பாருங்கய்யா. நிறைய வித்துரு பம்பல இருக்க. சரி, ரெண்டு பேரும் சம்மந்தானா? ஆ, சம்மந்தாங்க. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி சார், இந்தா வாங்குறவாளும் முதல் கையெழுத்து போடு. ஆ, கைநாட்டா கையெழுத்தா? கையெழுத்தாங்க. போடு போடு. எனக்கு இந்த இடத்தை வாங்கறதுல முழு சம்மதம். அவனுக்கு சம்மதமான கேட்டுக்கங்க. நியாயமா பார்த்தா உன் கை தொடச்சுக்கணும். கையெழுத்து போட கை வேணும்ல? தெரியாம என்ன விட்டுட்டு வாடுறா பாரு. பூசாரி அங்கிள், பஸ் போயிடுச்சா? பஸ்ஸும் போயிடுத்து, உன் ஃப்ரெண்டும் போயிட்டா, நீ தான் லேட்டு. துளசி, பஸ் போயிடுச்சா? போகாம பின்ன நிக்குமா? ஐயோ, இப்ப எப்படி பரிட்சை எழுத போறேன்னு எனக்கு தெரியலையே. பரிச்சை போனா போகட்டும்டி, எங்க பாடம் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கீ கழுவி எனக்கு வர ஒத்துக்கு. இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடுங்க யார் பழுதா? இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடாம வேற எந்த மூஞ்சிக்கு போடுவாங்களாம்? ஏன் கோவப்படுற? இரு, எவனாவது ஒரு இழுச்ச வாயன் சிக்குவான், பொறுமையாரு. இவன் மாப்பிள்ள அஞ்சு வர்றா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். கோழி குஞ்சு, கொஞ்சம் நிறுத்துப்பா. பாட்டி, எதுக்கு இவங்கள கூப்பிட்ட? சுமாரு தம்பி, ஒண்ணுல்ல, என் பேத்தி பரீட்சைக்கு போகணும், நான் வாத்தியார் படத்துக்கு போகணும், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? சரி. ஏ கழுவி, பின்னாலதான் கூட இருக்குல்ல, அப்புறம் எப்படி ஏத்துவாங்க? அந்த கூட அங்க கிடக்கட்டும், முன்னாடி இடம் இருக்குல்ல, ஏறிக்கலாம். பாட்டி, பாட்டி, ஆபத்துக்கு போக இல்ல, நீ பரீட்சை எழுதணும்ல, அப்ப ஏறு. என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல, ஏன்டா அப்படி நெளியிற? நல்ல ரோட்டை பார்த்து சைக்கிள் ஓட்டு, இதுக்கு நான் நடந்தே போயிருக்கலாம்.
வாணி நிறுத்து. இருங்க ஒரு நிமிஷம். முதல்ல நிறுத்து. இது நிப்பாட்றேன் இருங்க. பின்னால தான வந்தாங்க. இந்த குருவி முட்டை எங்கடா போயிட்ட? எங்க காணோ? அட இருங்கங்க வந்துருவாங்க. பரிட்சைக்கு வேற டைம் ஆச்சு. இந்த பாட்டு எங்கன்னு தெரியல. அட இருங்கங்க. வயசானங்களை வச்சு ஓட்டு வரலாமா? இப்ப பாட்டி கடலோரோ பாட்டி சைக்கிள்னா இப்படி தாண்டா ஓட்டணும். நீயும் ஓட்டினிய சூப்பர். ஏய் துளசி பரிட்சைக்கு நேரம் ஆயிட போகுது, சீக்கிரம் போ. கூட்டிட்டு போய் திரிபாட்டி திரிபாட்டி வாங்க. உங்க பாட்டியே சொல்லிட்டாங்க, எவ்வளவு சீக்கிரத்துல உங்களை கூட்டு போறேன்னு பாருங்க. வாங்க பாத்துக்காருங்க, கெட்டியா பிடிச்சுக்கங்க. இன்னைக்கு அன்பேபா படத்தை பாத்துருவேன்டா. பாத்துவா கிடக்குதடி நனஞ்சு போன எள்ளு செடிய உசுறு நடுவதடி
கிடக்குதடி நனஞ்சு போன எள்ளு செடிய உசுறு நடுவதடி குமரேசா அந்த பொண்ணு உன்னை யதார்த்தமா தான் பாக்குது. அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுன்னு நினைச்சுக்காத. அண்ணே, பொதுவா இந்த அப்பா மக, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த காதல்ல மட்டும் அது என்னன்னு தெரியல. அந்த ஒத்த பார்வையிலேயே மனசு அப்படியே ஓபன் ஆயிடுதுனே. அந்த புள்ள கண்ணு என்கிட்ட பேசுதுனே. உனக்கு சந்தேகம் இருந்தா சத்த நேரம் போறேன். யாழ் வந்துருவா நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. காலேஜ் விட்டுருச்சுனே. அப்படியா? டேய் காலேஜ் விட்டுருச்சுடா பாடுறா. குமரேசா எங்கடா வாளு? வருவானே வருவானே, கொஞ்சம் பொறு. அப்பா மட்டும் சொல்லதான் போறியா? அண்ணா என் கிளி வந்துருச்சுனே. வந்துருச்சு. ஓகே, சீட் எடுக்கணுமே. துளசி அங்க பாரு. ஆமாடா, கிளி சீட்டை கவிச்சிரா. கவலையே படாத குமரேசா, கிளியை உங்கூட சேர்ந்து பறக்க விட வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குருவி கிளிய தூக்குறோம். அண்ணே பக்கத்துல உள்ள கிளி தூக்குற மாதிரி ஒரு பண்ணுவோம் பண்ணுவோம். அண்ணா வாண்ணே. சரி வா. எதிர்காலம் இன்னையோட நம்ம எதிர்காலம் இறந்த காலம் தான்.
புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உன்னை நம்பி ரெண்டு உசுறு இருக்கு. மறந்துடாதே, தெரியும். அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னால கத்திய தீட்டி இருப்பான். சரிண்ணே, அண்ணா மிளகு மிளகாயும் தூக்கலாம் போடுங்க. உன் வீட்டுக்கு வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு. உன் மகன் வந்து பாத்து வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவா? அவ ஏண்டி குறைய போறா? என் பேத்தி தங்க விக்கிரகம். நாங்க மட்டும் இல்லன்னு சொல்றோம். நாங்க பார்த்தா அவனு கண்ணு விடாதாத்தா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சாப்பிட்டு முடிச்சு சாவாசமா பாத்துக்கலாம்ல. நாங்க பாக்குறது இருக்கட்டும் மாமா, அவ வந்து எங்களை பாக்கணும்னு தோணுச்சா பாத்தீங்களா அவளுக்கு? மதனி தோணாமலாம் ஒண்ணும் இல்ல, வந்த ஆசையில படு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது சரி, திருவிழா முடியறதுக்குள்ளயாவது முகத்தை காட்டிடுவாள்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? துளசிக்கு எம்மல கோவம், அதான் வெளியே வராம உள்ளே இருக்கா. அவ பிறந்த அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ 20 வருஷம் இருந்தீன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அப்ப நான் அதை நம்பல. அவன் சொன்ன மாதிரியே அவளும் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி நம்ப முடியும்? பெத்த மனசு கல்லாகிட்டு பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்க்க போவதெல்லாம் எப்பட வரணும்னு அடம் பிடிக்கும். பிறண்டு அழும், மனசு வலிச்சாலும் அதை கல்லாகிக்கிட்டு மனசு மறந்து போன மாதிரி வந்துடுவேன். அதான் இப்ப அவளோட மனசுல பாசம் மறந்து போச்சு. என்ன இது, துளசி கோபத்தை எல்லாம் பெருசா பேசிக்கிட்டேன். சின்ன பொண்ணு காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஏன்பா, அவ அப்பா அத்தா பாசம் இல்லாம ஏங்கி வளர்ந்த புள்ள, அவ மனசுலயும் வருத்தம் இருக்காதா? அதுக்கு தானே சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தனக்குன்னு ஒருத்த வந்துட்டாங்கிற சந்தோஷமும் கிடைக்கும். போவ போ, உன் மேல இருக்கிற கோவமும் குறை என்ன? அதென்ன ஒருத்த நம்ம மயண்டு சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கான். அதை விட ஏமா மனதனமா பேசிட்டு இருக்கீங்க. துளசி இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா அண்ணன் கூட இருக்க போகுது, சும்மா யாரோ நம்ம பேசிட்டு இருக்கீங்க. ஏமாமா ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கணும்னே அங்கேருந்து கிளம்பி வர்றது. இல்ல அக்கா கூட வந்தமா கரிஞ்சுருந்தமா கிளம்பினமான் இருக்கணும். இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது காது குத்த. ஏண்டா வாயில் நெருப்பு வச்சிருத்துறேன்? வெளியில இருக்கவங்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசு. டேய் கோவம்ன்றது தீ மாதிரி, அது 10 வச்சது வரைக்கும் 10 வச்சதுன்னு சேர்த்து இருக்கு. வந்தவங்கிட்ட வாஞ்சியா பேச பழகடா. மாமா 2-3 வருஷம் கழிச்சுதான் துளசிக்கு கல்யாணம் வச்சலாம். அம்மா வளர்த்தவளே, நாங்க ஒண்ணு துளசிய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல.
வேணும்னா என் பையன் இந்த வீட்டோட மாப்பியா இருந்துட்டு போட்டும். கல்யாணத்துக்கு பெண்ண அவசரம், முதல்ல திருவிழாவை நல்லபடியா முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். வாடா தம்பி. மச்சான். அண்ணே, திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு சந்தோஷமான முடிவு சொல்லணே. டேய் குடிமுட்ட, சீக்கிரமா ரெடி ஆடா. அண்ணே, டேய் வாளே, என்ன பண்ற? அம்மா, அண்ணே வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நீ வரலன்னு அம்மா புலம்பிட்டே இருந்துச்சுனா. அம்மா, எனக்கு என்ன வேண்டி இருந்திருக்கு? இல்லாததா? ஐ, தாவணடி வந்த உடனேயா? ஆமா. அம்மா, அப்பா இப்படி கருத்து போயிட்டே. ஆமா. அடிக்கிற வெயில்ல கோழி வைக்க போனா அஜித்தே கருத்து போடுவாரு. பவுடர் பூசி பலபலன்னு ஆறுவம்மா, போமா. அம்மா. அம்மா, இந்த கோயில் வரி எல்லாம் கட்டிட்டியா? இந்த வருஷம் யார்ட்டையும் வரி வாங்கலப்பா. அது ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு வந்த சந்தோஷத்துல தோரசிங்க ஐயாவே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படியா? ஏமா, அந்த புள்ளைய நீ பார்த்த? எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, நான் எங்க போய் பாக்குறது? அம்மா, நீ பாக்காததே நல்லதே. அந்த பொண்ணு பல்லும் கில்லும் கண்ணங்கரையும் அசிங்கமா இருக்குமா, பார்த்தாலே பயந்துருவ. ஏய், உன் ஃப்ரெண்ட் ஜோதிய பத்தி எல்லாம் இங்க கேக்கல, நீ அவளை நேர்ல பாத்தியா? அந்த பொண்ணு சூப்பரா இருப்ப. நீ ஊருக்குள்ளயே இப்பதான் வர, நீ எப்பய போய் பார்த்த? இல்லம்மா, அது பேசிக்கிருவாங்கல்ல. நேர்ல பார்த்த மாதிரியே சொன்ன. ஏய், நீ மட்டும் என்னவா அவளை பார்க்காம அசிங்கமா இருக்கான்னு சொல்றப்ப, நான் பார்க்காம அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாதா? ஒட்ட வாய் லொட லொடன்னு பேசிக்கிட்டு உன்னைய வாய் மூடு. இந்த வீட்டு பக்கம் எதுக்குடா வந்த? துளசியை பார்த்துட்டு போயிடலாம்னே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்ன. எங்க போய் முடிய போதும்? அய்யனார் உள்ள இருப்பா போல இருக்கு. சிங்க, அய்யனாருக்கு ஆடு வெட்ட போற. ஓடா, என்னைய அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கியா? வாண்டி, மூணு டீ. என்ன, மூணு பேருக்கு டீ தானே? மூணு பேருக்கும் பால் தான். டீயா பாலா? ஒழுங்கா சொல்லுங்கப்பா. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. அண்ணே, என்ன சும்மா பயந்து சாகுறீங்க? செத்துருவாங்கறதுனாலதான் பயமா இருக்கு. ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அட, ஒரு மண்ணும் நடக்காதுனே. நீங்க எங்க இருங்க, நான் போய் துளசியை பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வேண்டாம்ல. நிஜமா வா சொல்ற? ஆமாண்ணே. ஏன்னா அதுக்கப்புறம் என் துளசி என்ன தேடி வருவாள்ல? பால ஊத்துறா. வருவாள்ல, வருவா. பாலு கனவுல ஆளு பாலு. என்ன ஒரு அடிக்கடி கனவுல வராது? சட்டி சாப்பிடுங்க. ஓ, வாங்க. நீங்க வாங்க. ஏய், வாங்க. கனவுல வந்தா பயந்துருவா? பயப்பட மாட்டல. வந்த கொன்று அவன. சின்ன பேல கூட சேர்ந்து செய்யக்கூடாது இருக்க, நீதானே அவனுக்கு புத்தி சொல்லணும். ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னாங்க, இவங்க தாங்க கேட்க மாட்டேன். கேட்கலாம், அப்படியே விட்டுருவியா? நான் விடலைங்க, அவனா போயிட்டானு. ஐயா, என்னது, எங்க போனா? கோயில் வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு, அதை வெளியூர் காரணம் வந்து செய்வா. அட, கோயில் வேலை சொல்றீங்களா? அத நான் பாத்துக்கிறேன் ஐயா. நீங்க போங்க, நீங்க போங்க, தள்ளி விட்டுங்களா? சரி சரி, போய் ஒழுங்கா வேலையை பாரு. அதிக போங்க. ஐயோ, என்னடா பண்ற? இல்லங்க, இல்ல அம்மா, அங்க Thank you.
வட்டி பணம். வட்டி பணம் கொடுத்தாங்க அம்மா. காசு கொடுக்கணும்னாலும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிக்கணும்னு சொல்லி கொடுக்கல வாத்தா. ஏமணி இவன்ட பணத்தை வாங்கி அண்ணன் கொடுறான். பணத்தை திருப்பி வாங்குறது கூட கை நீட்ட மாட்டான்டா இந்த ஐயனாரு. பா இல்ல என்னவா ஃபீலிங் பண்றாராமா? ஆஹா குமரேசன் செருப்பை எட்டி விட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வீட்டுக்கு முன்னால நிக்கிறதே அருகருப்பா பாக்குறவன் உன்னை எப்படா வீட்டுக்குள்ள விடுவான்? சரி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், மனசை தேத்திக்க வா வீட்டுக்கு போலாம். வருத்தமா அண்ணா? என் வருங்கால மாமே ஒரு லூசு, அவன் பாட்டுக்கு காச்சு மூச்சு கத்துனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா? அவளை எப்படிதான் வெளியில வர வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் கேப்ல கிடா விட்டுறாதீங்க சரியா? குமரேசன் நீ திருந்தவே மாட்டியா? எங்களை மாட்டி விடுறது உனக்கு வேலையா போச்சா? இப்பதான் ஐயனார் உள்ள போயிருக்கா. அவனா மூட வச்சிட்டோம். கஷ்டப்படணும்
புரியல எனக்கு. நான் பாட்டுக்கு இங்க கோழி குஞ்சு வைக்க வந்தேன், நீ என்ன பார்த்த, நான் உன்னை பார்த்தேன், நீ அப்படியே கையாட்டின, அட நமக்கு தெரிஞ்சு போனாச்சுல, நானும் சும்மா கையாட்டி வச்சேன். இதுக்கெல்லாம் நான் உன்னதான் தேடி வந்தேன்னு நீ யோசிச்சா எப்படிமா? இல்ல நீ என்ன கூப்பிடுறதுக்காக தானே சத்தம் போட்ட? அட இதுனே வம்பா போச்சு. கோழி குஞ்சு வைக்கிறவன் கூழி கூழி தான் வைப்பான், சைலண்டா வைக்க முடியும்? அது வேற நான் கோழி கோழின்னு தானே கூப்பிட்டேன், துளசி துளசின்னு கூப்பிட்டுருப்பா, ஒண்ணு கூப்பிடணும்? அவன் உன் பேர் கோழியா துளசியா? பின்ன எதுக்கு நான் கட்டி பிடிக்கும் போது சும்மா இருந்த? அது வந்து ஒரு அழகான பொண்ணு தானாய் வந்து கட்டி பிடிச்சா யாருங்க தள்ளி விடுவா? நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, இது வரைக்கும் கோழி குஞ்சை வித்து வித்து காசு தான் வாங்கிட்டு வந்தேன். வாழ்க்கையில முதல் தடவை காதல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் காதலிச்ச புள்ள ஏன் ஒரு பிள்ளையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. சாரப்பாம்ப போல ஏ சாட கட்டுற ஆள அடி சல சலக்கிற மேல நாசுத்திறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள அடி ஏண்டி இந்த வேலை நாசுத்திரம்பினால கண்ணால பேச அட உடம்பெல்லாம் தூச இனி பூ போகும் அது எல்லாம் ஒன்னால கனபாணி வாசம் இனி என்ன சுத்தி வீசும் அட தலை காணி பேசும் எனக்கு ஒண்ணும் தெரியல வாடி சலகிருக்கே நெஞ்சுக்குள்ள வச்ச உணவுருக்கே வயச கூட்டி பெருக்கே துத்திக்கிட்ட உசுர நுறனுருக்கே சாரப்பாம்ப போல ஏ சாட காட்டுற ஆள் அடி சல சலக்கிற மேல நான் சுத்துறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள் அடி ஏண்டி இந்த வேலை நான் சுத்துறம்பின்னால கோழி குஞ்ச போல பாசத்தால கொத்துரடி நீ உள்ளங்காலே கையா ஒட்டிக்கிறவா உன்னோட சட்டை போல கட்டிக்கிறவா உம்பேர நெஞ்சு மேல வெட்டிக்கிறவா உனக்காக என்ன நானே திட்டிக்கிறவா எனக்கு எத்த வெட்டுக்காரி அழகான சண்டைக்காரி வாடி 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 முழுசாதம் உனத்தடி சாரப்பாம்ப போல ஏ சாட காட்டுற ஆள் அடி சல சலக்கிற மேல நான் சுத்துறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள் அடி ஏண்டி இந்த வேலை நான் சுத்துறம்பின்னால நீதான் இதுல எதுக்கு பஞ்சாயத்து தான் மனசுக்குள்ள மாளிகையே இருக்கு ஊரை தாண்டி வாடி உள்ளதான் கொடுத்து கிடக்கு மேலாடலீசுக்கத்தான் காத்து கிடக்கு யார் என்ன சொன்னாலும் நான் தான் உனக்கு ஊர் என்ன சொன்னாலும் நீதான் எனக்கு
பிடிச்சு கொட்ட வாரேன் 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 உனக்கு நான் தாலி கட்ட சார பாம்பு போல ஏ சாட கட்டுற ஆள அட்டி சல சலக்கிற மேல நான் சுத்துறந்த நாள சாமி வந்தது போல அட ஆட வைக்கிற ஆள அடி ஏண்டி இந்த வேலை நான் சுத்துறம் பின்னால பேச அட உடம்பெல்லாம் கூச இனி பூ போக்கு அது எல்லாம் ஒன்னால ரத்திரியில் உசுர நீய எரிச்ச பாய நீய விருச்ச பட்டு நித பசிக மூடி மறுச்ச என்ன பயந்துட்டியா? ஏய் பயமா? எனக்கா குமரேசனா கொக்கா? வேணா குமரேசன், வேணா யாராவது வந்துட்டு போறாங்க. வந்தா வந்துட்டு போட்டோம். இல்ல அப்படி ஒண்ணும் ஒண்ணும் கொடுக்கலையே வேணாம் சொல்றதுக்கு. அப்படின்னா வேணாமா? என்னடி ஒரு நில்லு. கொஞ்சமாதான் யார் வீட்டுக்கு நுழையா?
டேய் உன்ன நிறுத்தியா இவனை மட்டும் அடிச்சா போதுமா இவன் பண்ண காரியத்துக்கு அவன கண்ணுன்னு மாட்டி போட்டு வெட்டு வெட்டுறதா இருந்தா அவளையும் சேர்த்து வெட்டு மாரி உனக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியாது போயிடு தெரியா உன்ன உட எனக்கு நல்லா தெரியும் வெட்டுறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்த்து ரோட்ல வச்சு வெட்டு அப்பதான் நாலு பேருக்கு தெரிஞ்சது ஊருக்கே தெரியும் நான் பேசிட்டு இருக்கீங்கன்னா எது வரணும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வாடா இது நாலு பேருக்கு தெரியாத விஷயம் இல்லடா வாடா போடா நான் சொல்றே இல்ல வாடா உள்ள வாடா உன்ன கண்ணுன்னு மாட்டி வாடா நிழல் கூட என் வீடு இருந்தா பயந்து ஒதுங்கி ஓடிடும் பேர்பட்டவன் குடும்பத்துல பறந்துட்டேன் கூட கும்மி எடுத்துட்டு காலனைக்கு பணம் வாங்கி தின்ன நாயெல்லாம் என்ன எதிர்த்து பேச வச்சுட்டல பாரு உன் நினப்பெல்லாம் நெருப்புல போட்டு பொசுக்கிற என் அண்ணன் பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல எனக்கு பயமா இருக்குடா அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன நீ உயிரோடய பார்க்க முடியாது எதுக்கு சும்மா உளறிட்டு இருக்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன் நீ தெரிஞ்சது எனக்கு பயமா இருக்கு உனக்கும் ஐயனா இருக்கும் பக்கங்கிறதுனால இவனை கோத்துட்டு வேடிக்கை பார்க்க போறியா இரு இரு இருண்ணே உனக்கு பரவாயில்ல ஓடி போய் தப்பிச்சிருவேன் ஏனாலுமே கொஞ்சம் பாருண்ண ஓடி ஒளியறதுக்குள்ள ஆஞ்சி விடுவாங்கண்ணே மாறி ஒருத்தம் போதுண்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டுருவேண்ணா ஏன் அப்படி பயந்து சாவுறேன் பேச்ச குறைங்கப்பா குமரேசா நாளைக்கு துளசி வீட்டுக்கு போறோம் அங்க என்ன நடந்தாலும் சரி துளசியை தூக்குறோம் இப்பதானே நீ சிங்கம் குமரேசா தனியால எங்கேயும் படுக்க வேணா இங்கேயே படு ஏன்னா நீ ஐயனார் சும்மா இருக்க மாட்டான் குமரேசா அவன் சொல்றது நியாயம் தானே நீ இங்கே தூங்கு நாங்க உன் கூட இருக்கோம்
அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம், இப்ப வந்து சாப்பிடவா. வத்தலை குண்டு வெத்தலைய மடி நிறைய சுமந்து வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் மணிக்கணக்கா இடிச்சு கொடுத்தேன். அப்பவே நாக்கு சவக்கல உட்கார்ந்துருக்காக. நீ இழுப்ப பூ இடிச்சு கொடுத்தா சவுந்தரவா போது. இப்ப என்னக்கா, உன் மகனுக்கு துளசியை கட்டி கொடுக்கணும், அவ்வளவுதானே? பேசிக்கலாம். என்ன மாப்பிள, உங்க அக்காவை சரி கட்டி சாப்பிட வைக்கிறக்காக இத்த தண்டி போய சொல்ற? போய் சொல்ல மாமா, உண்மையதான் சொல்றேன். நல்ல நாளா போறங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏய் என்னடா பேசுற, அவங்கதான் ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்கண்ணா. டேய் அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறத. அவசரப்பட்டு பேசலண்ணே, நிதானமா யோசிச்சுதான் சொல்ற. நீ துளசியை பிரிஞ்சு இத்தனை வருஷம் பட்ட வேதனைய கூடவே இருந்து பார்த்த வேணாம். போதும், நம்ம துளசி ஒரு நாலஞ்சு வருஷம் வீட்டுல வச்சிருந்துட்டு எவனு காய்ச்சி ஒருத்தன் கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்க, புருஷன் கூடவே போயிட போறா. இதே மலர்க்காமனு கட்டி கொடுத்தோன்னா அவன் வீட்டோட மாப்பிளா இருக்க போறான். நீ காலம் போற அவன் துளசி கூட இருக்கலானே. தம்பி சொல்றது சரிதானே, ஓ மகளை தான் உன் கூட வச்சு கொஞ்சி வளர்க்க முடியல. அவளுக்கு கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டோம்னா பேரம்பேத்திய வச்சு நீ கொஞ்சலாம்ல. நீங்க சொல்றதும் வாஸ்தவம்தான். துளசியை கேட்க எப்படி முடிவு பண்றது? அவட்டே என்னன்னா கேட்டுக்கிட்டு, துளசி நான் வளர்த்த பிள்ளை, அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இங்கே இருக்க நீ பரிசம் போட ஏற்பாடு வேணு. எங்களுக்கெல்லாம் ஜம்மதன்யா. நீ சொன்னா மட்டும் போதுமா? அண்ணன் என்னமோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. டேய் இது என்ன சட்டு புடி எடுக்கிற முடிவா? எல்லாம் காலைல பேசிக்கலாம், முதல்ல போய் சாப்பிடு. டேய் அது சோத்த போடு. சரிக்கா சாப்பிடவா. கோயில் இருந்து இன்னும் இவன் வரலையா? குமரேசா, நேரம் காலம் தெரியாம என்ன பண்றான்? சீக்கிரம் வர வேண்டாம். இளவரசி, இளவரசி, எது கதவு சாத்தின? இளவரசி, என்ன பண்ற நீ? உள்ள என்னது? எதுக்காக உள்ள இருக்க? ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள இருந்ததுக்கு கத்துற பதற. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே பூந்து எங்க அண்ணன் பொண்ணைய கண்ண முன்னாடியே கட்டி பிடிப்பான். என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணை நீ அவன் பார்க்க கூடாது. நீரி பார்த்தான் இப்படி சும்மா உட்காந்துட்டு போக மாட்டு. சொல்லுமா? ஏய் போய் மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூலுக்கு போ.
கேக்குறல்ல ஏன் அழற சொல்லுமா தப்பு செய்ய வந்தான தயங்குவா சொல்லு அப்போ அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஏதோ அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கல்ல அவங்க எங்க நம்ம எங்க டேய் கோழி விக்கிற நீ கூட பின்றவளையோ கூலி வேலை செய்யறவள தானே காதலிச்சிருக்கணும் அந்த வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு நான் பார்க்கலமா இப்படி யோசிச்சேன் அப்படின்னு அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒரு நல்ல பதிலா சொல்லு எனக்கு சம்மதம் நீங்களே ஒரு நல்ல நாளா பாத்துருங்க பின்னக்கா நல்ல நாள் பார்த்ததும் நிச்சயதார்த்தம் அடுத்த நாளைக்கு கல்யாணம் போய் ஏற்பாடுகளை பண்ணு சந்தோஷம் தானே மாமா ரொம்ப சந்தோஷம்டா அப்ப நாங்க கிளம்புறோம்
பகல் கூட இரவை போல நிறமாறும் சதிதானா பாதைகள் ஏதும் இல்லை நடை போடத்தான் பூ பூக்கும் தருணம் பார்த்து புயல் செய்யும் சதிதானோ வேர் சொல்லும் வார்த்தை என்ன மொழி இல்லையே என் காதல் பிழைகள் இன்றி அழுகின்றதே என் பார்வையிடிகள் தாக்கி உடைகின்றதே காதலுக்கு தாயில்லையா காதல் என்ன வீண் பிழையா காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு முட்கள் நூறு கண்ணோரம் தைக்கிறதே ஈசல் போல் காதல் என்னை மொய்க்கின்றதே சிறையான கோழி குஞ்சாய் தவியாக தவிக்கிறனே இனி என்ன செய்யும் நெஞ்சம் மிரள்கின்றதே வெதனல்ல போல காதல் அடை காக்கிறே வெதைக்காம வெள்ளம் அடிக்க பறிவோகிறேன் காதலுக்கு தாயில்லையா காதல் என்ன வீண் பிள்ளையா என்னது நீ எழுதி கொடுத்த பத்திரமும் செலவு கொஞ்சம் பணமும் இருக்கு எடுத்துக்கோ பணமும் பத்திரமும் கொடுத்தா பல்லு எழுச்சிட்டு ஓம் பின்னாடி வந்துடுவேன் பாத்தியா மாரி ஒன்ன மாதிரி வீரவசனம் பேசினவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க மாரி நீ யாச்சும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ இங்க பாரு இந்த நண்பனுக்கு உதவி பண்றேன் காதலுக்கு உதவி பண்றேன்னா நீ நிக்கிற உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவனாச்சும் வருவான்னு நினைக்கிற ஒருத்தன் வரமாட்டான் அதே மாதிரி உன்னை பத்து பைசா கவங்க மதிக்கலங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் நீயும் நண்பைகளுக்கு உதவி பண்ண நிக்கிற பத்தியா அது பொய்யுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு என்ன என்ன பழி வாங்கணும் அவமானப்படுத்தணும் அதுக்கு காரணம் இந்த பத்திரம் சரிதானே உனக்கு பயந்துகிட்டு ஒண்ணு நான் வந்து நிக்கிறேன் மாறி என்னடா மாறி மாறி எவன் வந்தாலும் படுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அதுல இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுதான் உங்ககிட்ட வந்து நினைக்கிறேன் இந்த பணமும் பத்திரமும் கொடுத்தது குமரேசன் நீ விலகிறதுக்கு இல்ல அவனை போட்டுக்கலாம் அதுக்கு கோழி கோவையில் அவன் பணம் தான் இருக்கணும் மச்சான் மாப்பிள்ள வீட்டு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க ஒரு பார்த்துட்டு சரி சரி போயிட்டு வாங்க Thank you.
வாங்க. வணக்கம் தரசங்கயா. வாங்க வாங்க. என்ன கல்யாணம் ஏற்பாடுலாம் அமர்க்களமா இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்திலயும் உன் மக மேல நீ வச்சிருக்க பாசந்தாயா தெரியுது. ஆனா அது என் மகளுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. சரி நீங்க போய் சாப்பிடு. மனசை போட்டு குழப்பிக்காம ஆகவேடி வேலையை பாரு. அங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்க. என்னைக்கு நான் சேர்ந்திருந்த என்ன தனியா தானே வச்சிருந்தீங்க? துளசி மா, துளசி ஒரு நிமிஷம் இல்லமா மா, துளசி. ஏன் என்னாச்சு? நான் விருட்டனு போறேன். என்னத்தம்மா சொல்றது? என்னம்மா அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன். ஆமா, இப்படி கல்யாணம் கலையே இல்லாம இருக்காளே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கலான்ட்டு கேட்டியா? நீ ஏன் எங்க அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு போயிருச்சு. அவ ஏமா இப்படி இருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நீ அவது கேட்டியா? அதெல்லாம் சம்மதம் தான். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் சம்மதத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்க. நீ எடுத்து கொடுத்த சிலையவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு படுக்குன்னு சொன்னவ கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாளா? இந்த பாருனா, தலைக்கு மேல வேலை இருக்கியா, அதை விட்டுப்பட்டு இதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு. துளசி, இந்த நேரத்துல இங்கேயமா உட்காந்துருக்க? கேக்குறேன்ல, ஏண்டி அழுகுற? சொல்றி, ஏண்டி அழுகுற? நடந்திருக்கு. இந்த பாட்டி கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இந்த கிழவி கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நீ நினைச்சிட்டல? மனசுக்கு பிடிச்சவனோட வாழ முடியாத வாழ்க்கைய பிடிக்காதவனோட வாழ போறியா? முடியாதுல்ல, அப்ப ஏன் நிக்கிற? போக வேண்டியதானே? என்னடி பாக்குற, விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் என் பேத்தி குமரேசனை காதலிக்கிறா, சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வச்சிடுவாங்களா? உன் அத்தையும் சித்தப்பனையும் பத்தி உனக்கு நல்லா தெரியும், வெட்டி போட்டுடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நில்லு, அப்ப என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பிடிக்காததை செய்யறதுக்கு தான் யோசிக்கணும், பிடிச்சதை செய்ய ஏன் யோசிக்கிறேன்? வா, நான் இருக்கேன், பயப்படாத, போடி. போ, போடி, சீக்கிரம் போ.
தொடாதடா. ஐயோ, யாராச்சும் வாங்கல துளசி, துளசி. ஐயோ, சீக்கிரமா வாங்கல துளசி. போயிட்டா என் பேரை யாரையும் விட்டுட்டு போயிட்டா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி போகலாமாங்க. துளசி இலக்குமாக அவன் நல்லா இருக்கணும்னு தானே. துளசிக்கு ஏதாச்சும் ஒரு நாள் செத்தே போயிரு. குமரேசா, துளசி சாக்கடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்கடா. என்ன சொல்ற? ஆமாண்டா, எதிர்கள இப்பதான்டா சொன்னா. ஏய், இல்லடா யோசிக்கிறேன், வாடா போடா. சொல்லு சீமா. பேசுல ஏதாவது பேசு. என் மூஞ்சி பாரு, என் மூஞ்சி பாரு, பிடிக்காதுன்னு சொல்லி நான் வெளியே போயிடுறேன். நல்லா அழு. துளசி கிட்ட அதை ஆச்சு என்ன பண்ணுவேன். 17 வருஷமா நான் அவளை பிரிஞ்சு இருந்தது அவ கூட வாழறதுக்கு தானடா. அவ எம்எல் எவ்வளவு கோபமா இருந்தாலும் என் கூடவே இருக்காள், சந்தோஷமா இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அவ கேட்டதை எதையுமே நான் செய்யாம போயிட்டேன். இப்ப அவ எது கேட்டாலும் சேர்த்து தயாரா இருந்தேடா. நான் இப்ப வந்து இப்படி வந்து நிக்கிறியடா. நாலு வார்த்தை நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. பேசாதையா, நீ பெரிய மனுஷன்னு நம்பிதானே அவனை உன் கூட அனுப்பிச்சு வச்ச. அப்ப இல்லாத பையன் அண்ணன் மாதிரி கூட இருந்து பாத்துக்கறத விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து கூத்தாடி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. அதுவே உன் மவனோ உன் தம்பியோ செஞ்சிருந்தா நாலு சாத்து சாத்தி நல்லது கெட்டது சொல்லிருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டாடு பட்டிக்கு போனா என்ன, பாதை தவறி பலியான என்ன, அப்படித்தானே உனக்கு? நாங்க ஒண்ணு சேர்த்து வைக்க கூட்டிட்டு போல, ஒரு தடவை பாத்துட்டு வரலாம்னு கூப்பிடுறோம். ஆமாடா, வேலையத்த வெறும் பையில தெரிஞ்சிட்டு இருந்தல, உன்னை என் பையனோட கோத்து விட்டல, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலயும் சொல்லுவேன். நீ ஏ வள்ளி, அந்த பொண்ணு சாக கிடக்குதாமல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க கோபமெல்லாம் பையன் மேல ஊந்துருமல்ல. அதுக்கு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்தா அவங்க ஆத்திரமெல்லாம் அடங்கிடுமல்ல. ஏ பாட்டி, ஏத்தி விடுறியா நீ? அவனை அங்க போற உசுரோட விட்டுருவாங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என்ன ஆனாலும் சரி அவன் அங்க போக விட மாட்டேன். சரியா சொன்ன வள்ளியம்மா, ஒண்ணு இல்லாத நீயே இந்த துடி துடிக்கும் போது எல்லா இருக்கிற அவங்க என்ன துடி துடிப்பாங்க. விடிஞ்சா கல்யாணம், அங்க பொண்ணு உசுரும் குடும்பமானமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க போனா கண்டிப்பா போட்டுருவாங்க, இங்க இருந்தாலும் சும்மா ஓட மாட்டாங்க. சரி மாதிரி இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. குமரேசனை என் கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
குறிச்ச முகூர்த்தத்தில் துளசிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும்டா. ஏற்பாடு பண்ணு. மாரி, உங்கூட வந்தா பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? அல்லிமா, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் பையன் முகத்தை பார்த்தா அந்த பொண்ணு பொழைச்சுப்பான் நம்புறேன். இதுக்கப்புறமும் உன்னை தடுத்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த பழிப்பாவை நம்மளை சும்மா விடாது. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் உசுரோடவே இருக்கேன். என்னை இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாலே அவன் நல்லாவே இருக்க மாட்டான். வாடி, நீ இன்னும் சாகலையா? நீ எப்படி சாவ? எங்களை எல்லாரையும் சாகடிச்சிட்டு தானே நீ சாவ? அம்மா, ஏய், நீ ஒண்ணும் சொல்லாதடா. இது பாரு, நீ எக்கேடு வேணா கேட்டுப்போ, ஆனா என் பையனை விட்டுடு. விட்டுட்டு போனோம்னா நான் செத்துதான் போகணும். அப்ப செத்து பாடி. அம்மா, போதும்மா, போதும்மா. ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற, யோசிச்சுதான் சொல்ற. அவையம் சாகணும், என்ன செத்து போல சொன்ன அந்த புள்ள நம்ம வீட்டுல வந்து நிக்குது. நான் தான் கதைன்னு எனக்கு அம்மா அப்பா ரெண்டு மேடையும் என்ன புரிஞ்சுக்கல. வள்ளியம்மே, இது வரைக்கும் எங்கிட்ட பழகனதுல இருந்து இவன் உன்னை எகுத்தி பேசி நான் பார்த்ததே இல்லை. சேர்ந்தாலும் புரிஞ்சாலும் சாவு ஒன்று தான் நிச்சயமாக ஆகிப்போச்சு. யோசிக்கிறத விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம் உன் இஷ்டம் இல்லையுமே. நான் ஏதாவது தப்பாக பேசணும்னு தான் முடிச்சுக்க. துளசி, துளசி,
எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. ஆனா எனக்கு பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். இவன் தான் ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டான். அவளாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எங்க நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போல் இருக்கு. வள்ளியம்மே, எனக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்ல. என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவ விருப்பம் தான் என் விருப்பமும். குமரேசன் துளசியும் ஒன்னு சேர்றதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவ ஆசைப்பட்ட அப்படி நடந்தா அதுவே போதும். தெய்வம் புரிஞ்சு கம்மி ஏதாவது பண்ணிச்சிருங்க. ஐயோ, எங்க பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாரியோட ரெண்டு பத்தி அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஒரு பாதுகாப்பு தான்.
மலை மலை நீ படுத்த பாட்டுக்கு உங்க அண்ணன் புள்ளையும் போட்டேன். தப்பு பண்ணிட்டது, தப்பு பண்ணிட்டு ஆத்திரத்திலே அவசரத்தில் யோசிக்காம கொள்ள சொல்லிட்டது. தெரிஞ்சுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. என்ன சொல்ல, சேர்த்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேடா. என் பொண்ணிய கேட்கல, என்ன பதில் சொல்லு? எப்ப கொன்னு சொன்னியோ அப்பவே நீ செத்துட்ட. போனோம் பின்னாடி கிடக்கு, எடுத்துட்டு போய் எரிச்சிரு போ. வாங்கடா. கோழி குஞ்சையே ஒரு வாரம் பொழைக்கி வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க நாங்கள், கூடவே இருக்கிற நண்பனை எப்படி கொள்ளுவேன்னு நினச்சேன்.
என்ன பொண்டாட்டிடா. மனச பறிக்காதே, மனசு கிடக்குதடி நனஞ்சு போற எள்ளு செடியா உசுறு நடுவதடி.